தமிழ் இணையத்து தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் பண்ணா உங்க டெக்னிக்கல் தமிழா. இன்னைக்கு நம்ம இடையில எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம போன் நம்பரே இல்லாம அவங்களுக்கு போன் அடிச்சு அவங்களை எப்படி கடுப்பேத்தலாம் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு கால் பண்ணதுக்கு இந்த ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ண வரோம். இந்த ஆப்போட பேர் நான் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரீ கால். இந்த ஃப்ரீ கால் ஆப் வந்து நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த நேம் போட்டு சர்ச் பண்ணும்போது நிறைய ஆப்ஷன் வந்துட்டு இருக்கு, நிறைய அப்ளிகேஷன் இருக்குது, இதே மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. ஆனால் இந்த அப்ளிகேஷன் அதோட பெஸ்ட்டாக வேலை செஞ்சுட்ருக்கு. ஸோ இந்த ஆப்க்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, போய் செக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணும்போது உங்கள் இன்டர்ஃபேஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது உங்களோட மெயில் ஐடி இல்லை உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு வெரிஃபை பண்ண சொல்லும். நீங்கள் வந்து எப்போதும் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி அதாவது ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இது ஓப்பன் பண்ணதும் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சிம்பிளாக நம்ம டயல் பேட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கீழே பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் மாரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் இதுமாரி ஒரு பேஜ் வரும். இதில் என்னென்னா இது வந்து காயின்ஸ் பேசிக்கு, இந்த ஆப்புக்கு காயின்ஸ் பேசிக்கு, அதை பற்றி நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். இதில் வந்து எப்படின்னா டெய்லி நீங்கள் வந்து இந்த ஆப்புக்குள்ள வந்து செக்கிங் பண்ணிங்கன்னா, இதேமாரி செக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50 காயின்ஸ் கொடுப்பாங்க. நான் வந்து செக்கிங் கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து என்னோடய காயின்ஸ் வந்து ஆட் ஆகிடும். இதில் வந்து கெட் இட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும், ஒரு ஆட் வரும், அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வெளில வந்துடுங்க. வெளில வந்துட்டிங்கன்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வாட்ச் வீடியோ ஆட்ஸ். இந்த ஆப்புக்கு வந்து நீங்கள் வந்து சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் காயின்ஸ் தருவாங்க, ஒரு 10 காயின்ஸு, 20 காயின்ஸு. நீங்கள் வந்து வீடியோ வந்து அன்லிமிட்டடாக பார்த்துட்டு இருக்கலாம். இதனால உங்கள் காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதுக்கு கீழே வந்துட்டிங்கன்னா இன்வைட் மோர் ஃப்ரெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இன்வைட் மோர் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இந்த ஆப்புக்கு வந்து இது மாதிரி ஒரு ஆப் இருக்குப்பா, நீங்கள் வந்து பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க, உங்களுக்கு வந்து 10,000 காயின்ஸ் தராங்க. இந்த 10,000 காயின்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ பார்த்துட்டேன்பா, அதுக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிஃப்ட் பாக்ஸ் போட்டு ஸ்பின் ஆட்டம் இருக்கும். அதை ஸ்பின் பண்ணி விட்டிங்கன்னா, இப்போ நான் ஸ்பின் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஸ்பின் பண்ணி விட்டிங்கன்னா அதில் சில காயின்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இதில் வந்து ஒரு நாளைக்கு 100 ஸ்பின் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் பாருங்கள். இப்போ வந்து எனக்கு வந்து 20 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. கெட் இட் கொடுத்து நான் வந்து என்னோடய காயின்ஸ் வந்து ஆட் ஆகிட்டு பாருங்கள். அடுத்தது அதுக்கு மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ், அதாவது ஒரு ட்ரெஷர் ஆட்டம் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு புதையல் ஆட்டம். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் என்னென்னா, இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மில்லியன் கிரெடிட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த காயின்ஸ்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த பேஜ் பற்றி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அக்கௌண்ட் இருக்குது, உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து எத்தனை பாயிண்ட்ஸ், எத்தனை காயின்ஸ் வச்சுருக்கீங்க எல்லாமே இதில் இருக்கும். அடுத்து நம்ம கால் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து உங்கள் நண்பரை நீங்கள் தொல்லை பண்ண நினைக்கிற அந்த நண்பரை, இல்லை உங்கள் ஃபோன் நம்பரே நான் இல்லாமல் நான் வந்து ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணுன்னா அவங்களோட நம்பர் வந்து இதில் போடுற மாரி இருக்கும். கீழே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணி கூட உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபோன் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நான் வந்து என்னோடய நண்பரோட ஒரு ஃபோன் நம்பர் வந்து இதில் போடுறேன். ஜஸ்ட் என்னோடய ஃபோன் நம்பர் போட்டுட்டு இப்போ நான் வந்து கீழே அந்த கால் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டாலே போதும் அவங்களுக்கு வந்து ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சுன்னு பாருங்கள். இதில் வந்து கிரெடிட்ஸ் கேட்கும். நீங்கள் வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகுது. எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபோன் கால் பண்ணணுமா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு 300 காயின்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. எப்படின்னா எப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 300 கிரெடிட்ஸ், அதாவது 300 பாயிண்ட்ஸ் வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. நீங்கள் வந்து என்கிட்ட இருக்கிறது இப்போ வந்து 1095 காயின்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த 3 நிமிஷம் வந்து பேசிக்க முடியும். இதேமாரி நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து சேர்த்துட்டே இருக்கலாம். எப்படி ஈஸி, நீங்கள் பணம் கொடுத்து வாங்க போகிறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து ஈஸியாக இதில் வந்து வீடியோ பார்க்குறதுனாலையோ, இல்லை ஒரு ஸ்பின் பண்ணுறதுனாலையோ, டெய்லி வந்து செக்கிங் பண்ணுறதுனாலையோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறதுனாலையோ இதில் வந்து காயின்ஸ் வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியுது. ஓகே, இதில் வந்து 300 கிரெடிட்ஸ் பெர் மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து இதில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் போகும் பாருங்கள். காலிங்னு வருது. பார்த்துட்டீங்கன்னா என் நண்பருக்கு வந்து இப்போ வந்து ஃபோன் போயிட்டுருக்கு, ரிங்காவது கேட்குது அவங்களுக்கு. இப்போ என் நண்பரோட ஸ்க்ரீன் உங்களுக்கு காமிக்கிறேன், என்ன நம்பரில் வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ பார்த்துட்டீங்கன்னா என் நண்பருக்கு வந்து ஃபோன் பண்ணேன், அவங்களோட ஃபோன் ஸ்க்ரீனில் என்ன ஒரு நம்பர் வருதுன்னு விட்டு பாருங்கள். இதில் இதில் வந்து ஒரு 14 நம்பர் வருது. 14 நம்ம இந்தியன் நம்பரில் ஒரு 10 நம்பர் தான் போவோம். அந்த 91 சேர்த்து 12 நம்பர் போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா +63 போட்டு 14 நம்பர் போகுது. இல்லை லாஸ்ட் நம்பர் நீங்கள் பார்த்து வச்சுங்க, 18 வருது. அடுத்த கால் நம்ம பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போ நம்ம அடுத்த கால் பண்ணியாச்சு. இப்போ என்ன நம்பர்லேருந்து வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 18 பார்த்தோம், இப்போ என்னென்னா 89
அடிச்சுட்டு வருது, சம்மந்தமே இல்லாமல் மாறி மாறி வந்துட்டு இருக்கோம் நண்பா. இதுதான் இந்த ஆப்போட ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர்னு சொல்லலாம். நம்ம ஒரு தட்டியும் ஃபோன் பண்ணும்போதும் அவங்களுக்கு வந்து வேறு வேறு நம்பர்லேருந்து ஃபோன் போயிட்டு இருக்கும், அந்த நம்பர் அவங்க திரும்பி ஃபோன் பண்ணணும் நினச்சாலும் இதே மாதிரி தான் வரும், பார்த்துக்கோங்க. சந்தேகத்தில் அவங்க திரும்பி ஃபோன் பண்ணாலும் அந்த அந்த நம்பருக்கு வந்து ஃபோன் போகாது. ஏம்மா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்க, மெர்சலா இருக்கும். ஏன்மா இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக நம்பறேன். இதே மாதிரி வீடியோ எப்பவுமே என்ன டெக்னிக்கல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா டெக்னிக்கல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல்லே கடை வரும், அது இந்த வீடியோ ஆளில் பிடிச்சுன்னா நம்ம போட வேண்டிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டீஸ் தான் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோ நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். We'll be right back.